Welcome back to PVK ILLAM. So, in this video, we will see a recipe. பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த குருமா பாத்தீங்கன்னா தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைடு டிஷ்ஷா இருக்குங்க. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கினா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். நீங்களும் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் மிஸ் ஆகாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல ஒரு அரை கப்பு திருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ பொட்டுக்கடலை. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில 3-4 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நான் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு 2 பச்சை மிளகாவை நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளியை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 1 கப் அவ்வளோ பச்சை பட்டாணியை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ 2-4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி இருக்கு பட்டாணி. இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்காக தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு மூடியை போட்டு பட்டாணி வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். பாருங்க, பட்டாணி இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த குருமா அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து கடைசியாக ஒரு வாட்டி கொதிக்க வச்சிடலாம். இப்போ குருமா நல்லா கொதிச்சுட்டு வரும்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ கரம் மசாலா சேர்த்துட்டோம். நல்ல மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பச்சை பட்டாணி குருமா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய்.